நம் இதயத்தில் ஏற்படும் பல்வேறு கோளாறுகளில் இருந்து நம் இதயத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம் நாம் விடயும் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்த அன்பு நேயர்களே காலை வணக்கம் சென்ற வாரம் இதயத்தினுடைய அமைப்பு வேலைபாடுகளை பற்றி பார்த்தோம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் இந்த வாரம் பாருங்களேன் மாரடைப்புனால் என்ன மாரடைப்பு வரத்துக்கு என்ன காரணம் எதனால அந்த மாரடைப்பு வருதுன்னு சொல்கிறேன் மாரடைப்பு என்றால் மார்பிள் ஏதோ அடைப்பது போன்று இருப்பதால் தான் மாரடைப்பு ரொம்ப அருமையான தமிழ் சொல்வதற்கு அது ஹார்ட் அட்டாக் என்றும் அதை டெக்னிக்கலாக சொல்லு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் மயோகார்டியம்னா என்ன அர்த்தம்னா இதய தசைகள் மயோக்காடியம் இன்ஃபாக்ஷன் என்ன அந்த இடத்திற்கு செல்லுகின்ற ரத்தம் செல்லவிடா இல்லை என்றால் அது இன்ஃபாக்ஷன் அதாவது அந்த குறிப்பிட்ட பாகம் ரத்தம் செல்லுகின்ற அளவு குறைந்து அந்த இதய தசைகளுக்கு ரத்தம் செல்லாவிட்டால் அது இன்ஃபாக்ஷன் என்பது அந்த செல்ஸ் இறந்து விடுவதை காட்டுகின்றது ஸோ மயோக்காடு இன்ஃபாக்ஷன் இதயத்துக்கு செலுத்தப்படுகின்ற அந்த இரத்த ஓட்டம் அடைப்பட்டு நிற்பதால் அந்த குறிப்பிட்ட போஷன் எதையும் செயலற்று போவது ஹார்ட் அட்டாக் இதை பார்க்குறவங்க யாரும் பயந்துடாதீங்க பட் உயிர்கொள்ளி நம்பர் ஒன் நோய் உலகத்தில் மிகவும் ஃபஸ்ட்டு லிஸ்டில் இருக்கிற நம்பர் ஒன் கில்லர் இஸ் ஹார்ட் அட்டாக் இரண்டாவது கேன்சர் மூணாவது ஆக்சிடென்ட்ஸ் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கின்றேன் உயிர்கொல்லி நோயான மாரடைப்பு என்ற நோயை நிறைய மீட்டிங் கேட்பேன் எவ்வளவு சதவிகிதம் தடுக்க முடியும் நிறைய பேர் முப்பது சதவீதம் ஐம்பது சதவிகிதம் பத்து சதவீதம் தடுக்க முடியும் என்று சொல்கின்றார்கள் என் அனுபவத்தில் ஒன்று உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் மனம் வைத்தால் நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் அதை தடு வருவதே தடுத்து விட முடியும் வந்தவர்களும் வாழ்க்கை முறையை மாற்றியமைத்தால் அவர்களும் மற்றவர்கள வாழ வைக்க முடியும் வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சரி இப்போ இந்த ஸ்டைடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதய மாடலில் ஒரு சின்ன இடத்துல அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக போட்டிருக்கும் பாருங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிப்போச்சு இந்த டார்க் ப்ரௌன் எப்படின்னா அந்த இதய ரத்தங்கள் அடைப்பு வரும்பொழுது அதற்கு வேண்டிய பிராணவாயு கலந்து ஆக்சிஜன் இல்லாவிட்டால் ரத்தம் இல்லாவிட்டால் அந்த செயற்று போவது தான் அந்த ஏரை போட்டு ரவுண்டு காட்டியிருக்கும் பாருங்கள் அதுதான் ஹார்ட் அட்டாக் வந்த தசை போர்ஷன் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கும் உயிருள்ள தசைகள் வந்து அதனுடைய சேர்த்து செயல்படுவதற்கும் எல்லா வாய்ப்புகளும் உண்டு நான் தொடர்ந்து சொல்லுகின்ற கருத்தை செய்த கேட்டுக்கிட்டால் போதும் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் உங்களை புரிய வைப்பதற்காக தயவு செய்து எவரையும் பயமுறுத்துவதற்காக இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் வருது ஏன் குறிப்பிட்ட போர்ஷன் இதையும் வந்து செயலிட்டு போகுதுன்றதுக்கு இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தராசு மாதிரி போட்டிருக்கேன் இந்த தராசில் ஆக்சிஜன் செலுத் வேண்டிய அளவு டிமேண்ட் ஆக்சிஜன் செலுத்தப்பட வேண்டிய அளவு சப்ளை அது ரெண்டுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்படி பேலன்ஸாக இருக்கணும் எப்பொழுதும் அந்த பேலன்ஸ் டிமேண்ட் அதிகமாகி சப்ளை குறைகின்றதோ அதுதான் ஹார்ட் அட்டாக் ஸோ இன்பேலன்ஸ் பிட்வீன் ஆக்சிஜன் டிமேண்ட் ஆக்சிஜன் சப்ளை இதே தசைகளுக்கு வேண்டிய அளவு ஆக்சிஜன் வேண்டிய அளவு ஆக்சிஜன் கொடுக்க முடியவில்லை என்ற சப்ளை இருந்தால் ஸோ டிமேண்ட் அண்ட் சப்ளை அளவு உள்ள ஆக்ஸிஜன் அது குறையும் தான் மாரடைப்புன்னு வருது ஸோ மாரடைப்பு என்பது இன்பேலன்ஸ் விட்டுமின் பிராண வாயு தேவைப்படுகின்ற அளவு இதய தசைகளுக்கு செலுத்தப்படுவது குறையும் பொழுது ஹார்ட் அட்டாக் சரி ஏதனால இந்த இம்பேலன்ஸ் வருது ஏன் இதய ரத்துக்கு அடைப்படுவது என்பதை இப்போ அடுத்த ஸ்டைடில் பார்க்குறேன் இந்த ஸ்டைடு அனைவரும் உற்று கவனிக்க வேண்டும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு மறுநாள் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் நம்ம பிறந்த ஒன்று இதே ரத்த குழாய் புதுசாக நம்ம பைப் போடுறோம் வச்சுக்கோங்க ப்ளம்பர் குழாயில் அது சுத்தமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழாய் அடைப்படுவதை அந்த ஸ்டைலில் பார்க்குறீங்க அந்த ஸ்டைலில் பார்க்கும் பொழுது நூற்றுக்குறும் நல்லா இருக்க ரத்த குழாய் முப்பது ஐம்பது தொண்ணூறு சதவீத கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு காரணம் இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்தத்திலிருந்து பிரிந்து இரத்த குழாயில் படிவதால் தான் இந்த ஹார்ட் அட்டாக் அடப்பு வருது சரி இந்த இரத்த குழாய் அடைப்புறது உண்டு அதே சிலையில் உன்னர் பக்கம் பாருங்களேன் இரத்த குழாயில் இரத்தம் உறைவதால் வந்து விடுகிறது ரத்தம் உறையாது போகணும் த்ராம்போசிஸை உறையும் பொழுது இரண்டு நிமிடத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இந்த த்ராம்போசிஸ் தான் இந்த பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு வயசு வரவங்களுக்கு காரணம் ரத்த குழாயில் இருக்கின்ற இரத்தம் உறைவதால் கீழே இருக்கிற பயனில் பாருங்களேன் ரத்த குழாய் நல்லா இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாற்ற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேசம் அது சுருங்குற மாதிரி காட்டுது பாருங்கள் அந்த ஸ்பேசமும் காரணம் இது மூணு நீங்கள் புரிஞ்சு வச்சுங்க ஸோ இரத்த குழாயில் அடைப்பட்டு இரத்தம் வேண்டிய அளவு செலுத்தப்படவில்லை அதுதான் ஹார்ட் அட்டாக் ஸோ இரத்த குழாய் அடைப்படுவதற்கு சின்ன சின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படைந்து படிந்து ரத்த குழாய் அடைப்படுவது இரத்தம் உறைவது இரத்த குழாய் சிவியர் ஸ்பேசமாகி போய் விட்டு விடுவது இதுக்கு மூன்றுக்குமே அடிப்படை காரணம் மனதினுடைய மனம் எண்ணங்கள் அதாவது எவனுக்கெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்ன அர்த்தம் கோபம் டென்ஷன் வருத்தம் போட்டி பொறாமை இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் அலைகளைக் கேட்டவாறு அடினலின் ஒரு ஹார்மோன் கார்டிசால் என்ற ஹார்மோன் இரண்டும் இரத்தத்தில் கலக்கும் பொழுது இரத்த குழாயில் அடைப்படுவதற்கும் இரத்தம் உறைவதற்கும் இரத்த குழாய் ஸ்பேசம் வருவதற்கும் இந்த ஹார்மோன்ஸ் எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்றது அதான் அடிக்கடி சொன்னேன் மந்த் மூன்று சொல்லியிருக்கேன் மூன்று மந்திரங்களில் எண்ணுகின்ற எண்ணம் சீராக என் நிலையிலும் பி பாசிட்டிவாக என் நிலையிலும் பி காமாக மகிழ்ச்சியுடன் இருப்பதை ஏற்றுக்கொண்டு நாம் எதற்கும் மனதை வந்து கவலைப்பட்டு சுமக்காமல் இருக்கின்ற நிலையில் இருந்தால் போதும் இந்த கார்டிசோன் ஆர் இவன் நார் அட்டினின் போன்ற ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்பில் சுரக்காமல் இருந்தாலே கொஞ்ச அளவு தேவை அதிகமாக சுரக்காமல் பார்த்து கொள்கின்றதற்கு எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு நெகட்டிவ் லைஃப் ஸ்டைலை பாசிட்டிவ் ஸ்டைல் எதிர்மறை வாழ்க்கை முறையை நேர்மறை வாழ்க்கை முறையாக மாற்றி அமைத்து கொண்டால் இந்த மூணு அடைப்பு வருவது இரத்தம் உறைவது இரத்த குழாய் சுருங்குவது என்பதை கட்டாயம் நாம் தவிர்த்துவிட முடியும் சமூகத்தில் ஆங்காங்கே நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அது நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷுபுத்திரன் அவர்கள் நம் விடியலைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன உணவு உடை இருப்பிடம் என்று சொல்வார்கள் ஆனால் நவீன வாழ்க்கை முறையில் இந்த மூன்றையும் போல அல்லது இந்த மூன்றுக்கும் நிகரான சில சமயம் இந்த மூன்றையும் விட முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது அதுதான் மின்சாரம் நிறைய நேரம் மனிதர்களால் உணவு இல்லாமல் கூட இருந்துவிட முடியும் ஆனால் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது அந்தளவிற்கு நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லது நம்முடைய வாழ்வாதாரம் என்பது இன்றைக்கு மின்சாரத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது அது தனிமனிதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் மின்சாரம் இல்லாமல் அசையாது ஒவ்வொரு அணுவும் மின்சாரம் இல்லாமல் அசையாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மின்சாரம் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது மின் திட்டு தட்டுப்பாட்டை மின் தட்டுப்பாட்டை நீக்குவது அல்லது ஒரு தமிழகத்தை என்னுடைய மின் தேவைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அது என்ன திட்டங்களை முன்வைக்கிறது அதை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம் அதற்கு முன்பாக கடந்த ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சி இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு மோசமான கொள்கைகளை பின்பற்றி இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் இங்கே பார்க்க வேண்டும் அதாவது தமிழக அரசு இன்றைக்கு இன்றைக்கு ஆளக்கூடிய அதிமுக அரசு என்பது ஆட்சிக்கு வந்தபோது சென்ற தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அது முன்வைத்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை திமுக ஆட்சியில் இருந்த ஒரு மணி நேர மின்வெட்டை பிரமாண்டமாக பெரிதாக பேசியதுதான் ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் மூன்று ஆண்டுகள் தமிழகமே இருளில் மூழ்கியது என்று சொல்லலாம் அந்த மிகப்பெரிய அளவிற்கான மின் தட்டுப்பாடு தமிழகம் முழுக்க ஏற்பட்டது பல மணி நேரம் மின்வெட்டு தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டது பிறகு படிப்படியாக ஏதோ மின் மின்வெட்டு குறைந்தது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது எப்படி இந்த மின்வெட்டு இந்த குறைந்தது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் இங்கே பேசுவது மிகவும் முக்கியம் தமிழக அரசு ஏதாவது மின்தட்டத்தை நிறைவேற்றியதா அல்லது புதிதாக மின் உற்பத்தியை தொடங்கியதா என்று பார்த்தால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு உரு உருவாக்கிய மின் திட்டங்களை தாண்டி தமிழக அரசு அல்லது த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மின் உற்பத்தி அளவை தாண்டி கூடுதலாக ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட அதிமுக அரசு உருவாக்கவில்லை அதோடு மட்டுமல்ல திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உடன்குடி மின் திட்டத்தையும் இந்த அதிமுக ஆட்சி முடக்கியது எனலாம் ஆனால் எப்படி மின் தேவை சமாளிக்கப்பட்டது இங்கே தான் இருக்கிறது சூட்சிமம் அதாவது ஒரு தமிழக அரசு நேரடியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் மூன்றரை ரூபாய்க்கோ நான்கு ரூபாய்க்கோ வாங்கக்கூடிய அதே மின்சாரத்தை பத்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரைக்கும் தனியாரிடம் விலை கொடுத்து தமிழக அரசு வாங்க ஆரம்பித்தது உண்மையில் நன்றாக யோசித்து பாருங்கள் மூன்று மடங்கு நான்கு மடங்கு விலை கொடுத்து தனியாரிடம் இந்த மின்சாரத்தை வாங்குவது தமிழக மக்களுடைய மின் தேவைகளை நிறைவேற்றத்தானா நிச்சயமாக இல்லை மாறாக தமிழக மக்களுடைய மின் தேவைகளை நிறைவேற்றுவது போல் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைவதற்காக அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழக மின்சார வாரியம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமையில் அழுந்தி கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு மக்களுடைய பணம் என்பது தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது அதிலிருந்து பெருமளவு இன்றைக்கு அதிமுகவினர் அதிமுக ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைந்தார்கள் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன முறையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியார் மின்சாரம் வாங்கியது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எதிர்காலத்தில் அது நடக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை சரி திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஆட்சி அமைத்தால் எத்தகைய மின் திட்டங்களை கொண்டு வரும் இதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம் அதன் அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விவசாயம் உள்ளிட்ட உள்ளிட்ட தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை முன்வைக்கிறது அதேபோல் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தக்கூடிய இந்த முறை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சுமையை பொதுமக்களிடம் ஏற்படுத்துகிறது அதை குறைத்து மா ஏற்கனவே இருந்த முறைப்படி மாதா மாதம் மின்கட்டணம் செலுத்துகிற பழைய முறை கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் என்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அறிவிப்பு என்பது நடுத்தர மக்களுக்கு அல்லது அடித்தட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசுவாசத்தை அளிக்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை அதேபோல் மின்கட்டணத்தை இணையம் வழியாகவோ அல்லது வங்கிக் கணக்குகளின் மூலமாகவோ செலுத்துவதற்கான ஒரு வழிமுறையும் கொண்டு வரப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கூடுகிறது அதே போல் இந்த வீடுகளுக்கு சென்ற அந்த ரீடிங் எடுக்கிறார்களே அவரிடமே கூட நீங்கள் பணத்தை கொடுக்கலாம் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுவதன் மூலம் மின்கட்டணம் செலுத்துவதில் உள்ள அந்த சிரமங்கள் அனைத்தும் களையப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலுக்கு சொல்கிறது அதே போல் இன்னும் போல இந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பிறகு பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட உடன்குடி திட்டம் உடன்குடி மின் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்கிற விஷயம் அதுவும் போர்க்கால அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகிறது அதேபோல தமிழகத்தில் உள்ள அனைத்து சர்க்கரை ஆலைகளிலும் மின் உற்பத்தி தொடங்க ஊக்கமளிக்கப்படும் அதன் மூலமாக பெருமளவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்பதையும் அதை மின் தமிழக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் போடப்படும் என்பதையும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கை சுட்டி காட்டுகிறது அதே போல் விவசாயம் சார்ந்த அந்த திடக்கழிவில் இருந்து ஆ பத்து மெக மெகாவாட் திறனுக்கும் குறையாத உற்பத்தி செய்யக்கூடிய மின் திட்டங்களை அரசு ஊக்குவிக்கும் என்கிற ஒரு விஷயமும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இப் அது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று என்பது சூரிய ஒளி மின்சாரம் என்பது சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வது தொடர்பாக பல்வேறு விதமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன முக்கியமாக அரச அலுவலக கட்டடங்கள் அதே போல கல்வி நிலையங்கள் கோவில்கள் முதலியவற்றில் சூரிய ஒளி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின் தகடுகள் அந்த சாதனங்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக மின்தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கை கூறுகிறது அதே போல் இந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட அதிமுக ஆட்சியில் மேல் முடக்கப்பட்ட திட்டங்கள் ஒன்றான செய்யூர் அடல்மின் திட்டம் மீண்டும் துவங்கப்படும் என்கிற ஒரு விஷயமும் இந்த தேர்தல் சொல்லப்பட்டிருக்கிறது வீடுகளில் நீங்கள் அந்த சூரிய ஒளிக்கான அந்த சூரிய ஒளி நீங்களே உற்பத்தி செய்து கூட சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சாதனங்களை அமைப்பதற்கு ஏனென்றால் இப்பொழுது அந்த சாதனங்கள் விலை கூடியவையாக இருக்கின்றன அதனால் அந்த சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சாதனங்களை அமைப்பதற்கு ஒரு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்கிற ஒரு திட்டத்தை சொல்கிற போது மின் தேவையில் ஒரு சுயசார்பை நாம் உருவாக்கி கொள்வதற்கு அல்லது நம் இயற்கையை சார்ந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்புள்ள இது ஆபத்தை விளைவிக்காத ஒரு மின் மின் திட்டங்களை உருவாக்குவதற்கு இந்த சூரிய ஒளி மின்சார திட்டங்களை மிகப்பெரிய அளவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை முன்னுரிமை கொடுத்து வெளியிட்டிருக்கிறது அது அதோடு மட்டுமல்லாமல் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி ஆகக்கூடிய மாவட்டங்களான திருநெல்வேலி திரு தூத்துக்குடி கன்னியாகுமரி திருப்பூர் திண்டுக்கல் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் சிறப்பு மின்வெளி தடங்கள் உருவாக்கப்பட்டு இது மிக மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் பொதுவாக ஒரு இடத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிற போது அந்த மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முறையில் ஏராளமான மின்சாரம் வீணாகிறது அதை தடுத்தாலே நம் மின்தேகளை நிறைவேற்றக்கூடிய பெருமளவிற்கான மின்சாரம் நமக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் அந்த தடங்களை சிறப்பாக அமைக்கக்கூடிய வழிவகைகள் ஏற்படுத்தப்படும் காற்றாடை மின்சாரம் சேதமில்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஏற்படுத்தப்படும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கை சுட்டி காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாமல் மின் திருட்டையும் விபத்துகளையும் தடுப்பதற்கான அல்லது அனைத்து நிலத்தடி மின்சார கம்பிகளை புதைப்பதற்கு ஏனென்றால் இங்கே வெளியே இருந்து இந்த மின்சாரம் எடுக்கப்படுகிற போது நிறைய மின் திருட்டு நடக்கிறது சமீபத்தில் ஒரு அறிக்கையில் கூட மத்திய அரசு அறிக்கையில் கூட அது சுட்டிக்காட்டப்பட்டது இந்த மின் திருட்டை தடுப்பதற்கான வழிமுறைகள் நிலத்தடி மூலமாக அந்த பூமி கடையில் புதைக்கக்கூடிய அந்த கேபிள் மூலமாக மின்சாரத்தை கொண்டு செல்வதன் மூலம் மின் திருட்டு தடுக்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது அதே போல் முக்கியமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மின்னணி மின் இணைப்பாட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டது அதேபோல அது அதிமுக ஆட்சியில் முற்றாக நிறுத்தப்பட்டுவிட்டது திமுக அரசு அமைந்தவுடன் இந்த திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்கிற ஒரு விஷயமும் இதில் முன்வைக்கப்படுகிறது இவ்வாறு மின் திட்டங்கள் தொடர்பாக முன்வைக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் சாராசமாக சாராம்சமாக பார்க்கக்கூடியது ஒன்று சுயசார்பு மின்சார தேவைகளை மக்களை நிறைவேற்றிக்கொள்வதில் சூரிய ஒளி மின்சாரம் இன்னொன்று அரசு மின் திட்டங்கள் இந்த இரண்டையும் செம்மையாக நிறைவேற்றினாலே தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறும் தனியாருக்கு மின்சாரம் வாங்குவதன் மூலமாக தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை தடுக்க முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய கொள்கை அறிக்கையாக இந்த மின்சாரம் தொடர்பான பிரகடனங்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றன என்று சொல்லி மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருதினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நம் விட வாநக்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருதினர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் திரு தங்கம் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல திமுக தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த நலத்திட்டங்கள் என்ன மாதிரி இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறை திமுக ஆட்சியில் போதும் என்ன மாதிரியான நலன்கள் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த சூழல அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் சொல்றதை பார்த்திருக்கோம் இந்த வாட்டி அதையும் தாண்டி சூப்பர் ஹீரோன்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் பெற்றிருக்கு ஒவ்வொரு துறை சார்தும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற

தேர்தல் முன்னிட்டு இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க ஆனால் என்றென்றும் மாற்றுத்தினால் நலனுக்காக தனி கவனம் செலுத்தி அவருடைய கோரிக்கைகளை அப்படியே பெற்று அதனை வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரே தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் கலைஞர்களும் அவர்களும் வணக்கத்திற்குரிய தளபதியார்கள் என்பதை நாங்கள் நன்றியுணர்வு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி கொள்கிறோம் ஏன்னால் இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்க கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மாற்றுத்தாண்டி சட்டத்தினுடைய அடிப்படையில் கொள்கைகளை உருவாக்கவும் அதை செயல்படுத்திட ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கணும் ஆனால் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அதை அமைச்சாங்க அதற்கு தலைவரே தலைவர் அவர்களும் துறையை சார்ந்த அந்த அமைச்சர் அமைச்சராக அவரே இருந்ததுனாலே இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புழு குழு அமைக்கப்பட்டது பிறகு மாற்றுத்தாண்டைக்கான தேவைகள் என்னென்ன என்பதை உடனுக்குடன் நிவர்த்தி பண்ணாங்க ஆனால் அந்த அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில் மாட்டுத்தாளுடைய இந்த கொள்கைகளுக்கான ஒருங்கிணைப்புக்குள்ளே அமைக்கலை அதனால் வேண்டி எங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் முடக்கியாச்சு ஒன்றுமே கிடையாது அந்த திட்டங்களையே அந்த சலுகைகளையே அந்த உரிமைகளை பெற்றுவதற்கு நாங்கள் வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம் ஆனால் இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய தேர்தல் அறிக்கையில் வணக்கத்துக்குரிய தளபதி அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்களுடைய கைவனத்து தேர்தல் தேர்தறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர்களுடைய கொள்கைகளை அந்த ஒருங்கிணைப்புக்குள் அமைக்கப்படும் என்பதை இன்றைக்கு சுட்டி காட்டியிருக்காங்க அதோடு மட்டும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனைவருக்கும் இலவச ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் சாதாரண பேருந்தில் வந்து ரெண்டு பேர் செல்வதற்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கி வீடு இல்லாத எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு இன்றைக்கி தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த அந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியத்தில் வந்து வீடுகள் ஒதுக்கப்படும் என்ற அந்த திட்டம் அந்த திட்டத்தை அதில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க வேலை வாய்ப்பில் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து உடனடியாக நாங்கள் வந்து இது நிவர்த்தி செய்து அதை அனைத்து காளிப்பண்ணும் மாற்றுத்தா கொண்டு நாங்கள் வந்து நிரப்பிடோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் தொ ஐடிஐ தொழிற்பயிற்சி கல்வி கொடுத்து அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடவுள் வழங்கி தொழிற்பயிற்சியோடு அவங்களுடைய வாக்குவாதத்தை தோங்குவதற்கு அந்த அறிக்கை வந்திருக்கு ஆக இந்த மாதிரி ஒரு பொன்னான திட்டங்கள் எந்த அரசியல் கட்சியாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இன்றைக்கு தலைவர் கலைஞராட்சி என்றாலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு குதூகூலம் அதே போலதான் இன்றைக்கு முன்னோட்டமாக இன்றைக்கு தனது தேர்தல் அறிக்கையில் சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய தேர்தறிக்களை மாற்றுத்தனங்களுக்கான தேவைகளை அனைத்தையும் தனி கவனம் செலுத்தி அந்த தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கு என்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்து தான் நான் சொல்ல முடியும் நிச்சயமா சார் ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்போதும் மக்கள் நலன் சார்ந்து பல விஷயங்களை அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்தியிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற அந்த ஒரு பேர் அந்த சொல்லே வந்து தலைவர் கலைஞர் அவர்களால் தான் இன்னைக்கு ஒரு கௌரவமாக மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூழல் உருவானது இல்லைங்களா ஒவ்வொரு முறை திமுக ஆட்சியில் வரும்போதும் மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் செயல்பாட்டில் இருந்துச்சு அதாவது தலைவர் கலைஞர் ஒரு ஐந்தாவது முறையாக தனது ஆட்சி ஆட்சிப்படத்தை அமர்ந்தவுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அரசும் ஒதுக்கிடாத அது எப்படியான நிதிகளை அந்த துறைக்கு உருவாக்கினாங்க கொடுத்தாங்க வழங்கினாங்க அதன் மூலம் வந்து மாற்றுத்திறனாளிகளை படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை இரண்டு மடங்கு உயர்த்தினாங்க மாற்றுத்திறனாளிகள் அந்த அந்த ஊனமுற்றோர் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளி என்று அவர்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சாங்க இன்றைக்கு பெற்ற தாயுதப்பந்தம் தான் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க ஆனால் ஒட்டு மொத்தம் இருபத்தி மூணு லட்சம் மாற்றுத்தாளில் மாற்றுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு பெயர் சுட்டி மகன் சூட்டி அவளுடைய வாழ்வாதத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் நலவாரியம் இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்கல நலவாரியம் அமைத்து அந்த நலவாரியத்தில் சமூக ஆர்வலர்கள் கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கு தலைவராக முதலமைச்சரே எங்களுடைய துறை அமைச்சராகவும் அந்த சேர்மனாகவும் இருந்தாங்க அது நானும் நலவாரிய உறுப்பினர் இருந்து அவரோட வந்து அந்த திட்டங்களை பகிர்ந்து கொள்வது செயல்படுத்த நானும் ஒரு ஆள் அது மட்டும் கிடையாது இலவச ஸ்கூட்டர் அது தொழில் 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 செல்வதற்கு அதாவது வேலைக்கு செல்லும் மாற்றுத்தனாளிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் படிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்த இலவச ஸ்கூட்டர் ப படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கல்லூரியில் இது விடுதிகளை தங்கிப்படுத்தி அவங்களுக்கு உணவு கட்டின இரண்டு மடங்கு வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் ஒவ்வொரு முறையும் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு தேர்மானத்தில் தனி தே இது அந்த தே தேர்வு நடத்தி மாற்றுத்தொகை சிறப்பு தேர்வு தேர்வு நடத்தினாங்க சிறப்பு தேர்வுனாக்க நார்மலாக இருக்கவங்க யாரும் அதில் போட்டி விட முடியாது மாற்றுத்திற்கு மட்டும் டிஎன்பிஎஸ் மூலம் சிறப்பு தேர்வு வச்சு வேலைக்கு ஆள் எடுத்தாங்க அது மட்டும் கிடையாது மாற்றுத்திற்கு வந்து நலவாரியம் மூலம் கல்வி உதவித்தொகை அவருடைய குழந்தைகளுக்கும் உதவித்தொகை மா இது மாதாந்திர உதவித்தொகை மாட்டுத்தனில் விபத்தில் சிக்கின அவங்களுக்கு உடனடியாக நிவாரணத்துக்கு இது தொகை மாற்றுத்தன இது இந்த மலர்ச்சி குன்றிய ஸ்கூ பள்ளி மாணவர்களுக்கு தொகை அதுவும் தொண்டு நிறுவனங்களுக்கு உடனுக்குடன் அந்தந்த மாதத்திலேயே வந்து சிறப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு அதாவது மாட்டுத்தழலுக்கு மலவரிச்சிக்குன்றிய சிறப்பு இருக்க இவன் நடத்தக்கூடிய மா மாணவர்களுக்கு டீச்சிங் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கு இது சேல்ரி அந்தந்த மாதத்தில் அதில் தொண்டு நுணர்த்தக்கூடிய அந்த விடுதிகளில் ஃபீடிங் கிராண்ட்னு சொல்லுவாங்க உணவு கூட்டணம் உடனுக்குடன் வழங்கக்கூடாது ஆக இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் நலவாரித்தம்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் நலவாரியம் அதிலும் சிறப்பாக செயல்பட்டது என்பதால் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தலைவருடைய அவருடைய சேர்மனாக இருக்கக்கூடிய நலவாரியம் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை த தலைவருடைய வாரிய வாரியக்கூட்டம் நடக்கும் அந்த வாரைக்கூடத்தில் வந்து நாங்கள் கொண்டு வரக்கூடிய குறைபாடு அந்த மனுக்களை எல்லாம் உடனடியாக பரிசெலிச்சது உடனடியாக அரசாணை வெளியிட்டு அந்த திட்டங்களை நிவர்த்தி பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு அம்சமான திட்டங்கள் அதோடு மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் சென்று வருவதற்கு வந்து மாற்றுத்திறனாளியை தலைவருடைய தலை கலைஞருடைய ஆட்சியில் இலவச கட்டண சலுகை இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம்னாக்க முந்நூறுரூவா டிக்கெட்னாக்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபா அல்ட்ரா டீலாக்ஸாக இருந்தாலும் சார் சூப்பர் சூப்பர் டீலாக்ஸாக இருந்தாலும் சரி தான் எந்த பசுலே ரெண்டு பேர் போகலாம் மகத்தான திட்டம் ஆக இந்த மாதிரி திட்டங்கள் மட்டும் கிடையாது மாற்றுத்திற்கு பயன்படுத்தவில்லை இந்த கடைநிலை ஊழியர்னு சொல்லிக்கூடிய இந்த லிப்ட் ஆப்ரேட்டருக்கும்ல எட்டாவது படித்தா அவங்க லிப்ட் ஆப்ரேட்டர் அதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளியை கொண்டு நிவர்த்தி பண்ணாங்க இது போ அந்த காளிப்பழத்தை நிவர்த்தி பண்ணாங்க பூர்த்தி செஞ்சாங்க இதனால் வந்து ஆயிரக்கணக்கான மாற்றுத்தனால் மட்டும் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வேலையில்லா தரத்தம் போக்குறது அவருடைய குடும்பத்தில் கூடிய வாழ்வதம் உயர்ந்தது இன்னைக்கு என்ன ஆகிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா சார் இப்போ இந்த ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தா தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து இறங்கி போராடின ஒரு கொடுமையான காட்சிகள்லாம் நம்ம வந்து தொலைக்காட்சியிலையும் தினசரியிலையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு மோசமான ஒரு சூழல் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களோட மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அவங்க இறங்கி போராடும் போதுன்ற ஒரு சூழலையும் நம்ம பார்க்க என்ன கோரிக்கைகளை அரசுக்கு எதிராக நீங்கள் முன் வச்சிங்க எதனால் இந்த அளவுக்கு தீவிரமாக போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் உருவானது இன்றைக்கு மேடம் தமிழ்நாட்டில் படித்து பட்டம் பெற்றவங்க அடிப்படை கல்வியோடு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இது பத்து லட்சம் பேர் இருக்கான் ஆனால் பத்து லட்சம் பேருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது அரசால் வந்து ஒரு கடினமான இது கடினமான ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கூட அதில் பாதி சதவீதமாச்சும் இந்த அரசாங்கம் நிவர்த்தி பண்ணியிருக்கணும் வேலை வாய்ப்பில் பின்னடைவு மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்து வந்த மாதாந்திர உதவித்தொகை ரத்து கூட தலைவர் கலைஞரவர்கள் அவருடைய தேர்தல் இடத்தில் சொல்லியிருக்காங்கல்ல பொன்னான ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்திருக்க உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமா அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே மாற்றுத்திறனாளிக்கு வழங்கி கொண்டிருந்த மாதாந்திர உதவித்தொகையை உனக்கு சொந்த வீடு இருக்குது சொந்த இடம் இருக்குது மோட்டர் இருக்குது இத்தனை இது வயல்வெளி இருக்குது தென்னமரம் இருக்குது என்று சொல்லி ஒரு ஒரு பொருந்தாத காரணத்தை சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மாற்றுத்தினாவுடைய வகத்தில் அடித்த அரசு தான் ஜெயலலிதா அரசு அதற்காகத்தான் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் வந்து இத்தனை பேருக்கு இன்றைக்கு முதியோர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படவில்லை மாற்றுத்தனாளிக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ஜீவோ போட்டு இந்த அம்மையார் அவர்கள் முடக்கினார்கள் ஆக அந்த மாதிரி சூழ்நிலை மாற்றுத்தாளுடைய வேலை வாய்ப்பு எங்கும் கிடையாது மாற்றுத்தாளர்களுக்கு வழங்கி வந்த திட்டங்கள் வந்து முடக்கப்பட்டன இதெல்லாம் பார்த்துட்டு மாற்றுத்தனங்கள் எழுந்து வீருண்டு இன்றைக்கு இது போராட்ட களத்தில் குதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது வேலை வாய்ப்பில் பின்னடைவு பார்வை எழுந்த மாற்றுத்தாளர்களுக்கு ஆசிரியர் பயிற்சியில் வந்து பூர்த்தி பண்ணவே இல்லை காளிக்குளங்களை நிவர்த்தி பண்ணலை காளிக்குளங்க நிரப்பலை ஆனால் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது மே மாதம் அப்போ வந்து தலைவர் அவர்கள் மூன்று ரெண்டு நாள் வந்து நூற்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க ராசரத்ன ஸ்டேடியத்தில் அந்த உண்ணாவிரத செய்தியை ரெண்டு இரண்டு நாள் கழிந்த மூணாவது நாளில் பேப்பரில் தளபதி தலைவர் க கலைஞர்களுடைய பார்வைக்கு செல்லுது ப பார்வைக்கு போகிறாரு பார்வைக்கு பார்க்குறாங்க செய்தித்தாளில் பார்க்குறாரு தலைவர் அவர்கள் காலையில் எட்டு மணிக்கு பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சார்னா அதாவது சிற்றுண்டி தேனியூராக அறந்தலை மேடம் உடனடியாக தன்னுடைய உதவியாளரை கூட்டிக் கொண்டு இந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்த மாற்றுத்திறனாளிகள் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனே செல்ல வேண்டும் என்ற உடனே உடனே எட்டு எட்டரைக்களை அங்கே உடனே மாற்றுத்திறனாளி மாற்றுத்தனாளி உண்ணாவிர மூணு நாள் உண்ணாவிரந்த மாற்றுத்திறனாளிகளை பார்க்க பார்த்தோம் எல்லாம் கூம்புறவுன்னு தலைவருடைய காலை கட்டப்பிடிச்சு கலக்குறாங்க அங்கே எந்த காவல்துறையும் தேக்கலை தலைவர்கிட்ட வரும்போது இன்றைக்கே இருந்தால் முதலமைச்சரை பார்க்க முடியலை முதலமைச்சர் போகக்கூடிய ரோட்டில் வந்து ஒரு தான் நிற்க முடியாது நார்மலாக நிற்க முடியாது ஆனால் தலைவரை வந்து கட்டி அழகு என்ன உங்களோட கோரிக்கை அப்படின்னு கனிவோடு கேட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது நாங்கள்லாம் வந்து ஸ்பெஷல் கே ஸ்பெஷல் டீச்சருக்கு நாங்கள் படிச்சிருக்கோம் சிறப்பாசியில் பயிற்சி பெற்று இன்றைக்கி வந்து வேலை இல்லாமல் திண்டாடிப்பட்டு இன்றைக்கி குடும்பத்தால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கி நடுவீதிக்கு வந்திருக்கோம் ஐயா ஆக எங்களுக்கு வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்றால் உங்களால் தான் முடியும் எங்களுக்கு வந்து ஆசிரியர் பயிற்சி கொடுத்து ஆசிரியர் பணி கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் சொன்னேன் வழங்கப்படும் என்று சொன்னார் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு வாரத்துக்கு என்று வழங்கப்படும் என்று சொன்னோடன அவர் வந்து இல்லை வந்ததுக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உண்ணாவிரத மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக சென்று ஆறுதல் மட்டும் கிடையாது அவருடைய உண்ணாவிரத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டதோடு மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத்தை கைவிட்டார்கள் அவர் வீடு வந்து சேர்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆசிரியர் பணி வழங்கி அவர்கள் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியிலேயே அதாவது அந்த உண்ணாவிரதம் இருந்த மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக வந்து ஆறுதல் கூறி உண்ணாவிரத்தை முடிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு வந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த சம்பந்தப்பட்ட துறை அந்த கல்வித்துறை அதிகாரிகள் வரவழைச்சு அத்து எத்தனை மாற்றுத்திறனாளி இருந்தாங்களோ அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆசிரியர் பணி வழங்கி அவர்களை வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் மாற்றாத எந்த ஊரில் மாற்றுத்திறனாளி இருக்காரோ அந்த ஆசிரியர் பயிற்சி முடித்த அந்த மாற்றுத்தினர் இருக்காரோ அந்த பகுதியிலேயே அந்த அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே பணியிட வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆணை வழங்கி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அனைவருக்கும் வேலை வழங்கி அந்த மாட்டுத்தன குடும்பத்தில் ஆசிரியர் பணி வழங்கி குத்து வேலைக்கு ஏற்றி அளவு பார்த்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த போலீஸும் அடிக்கல எந்த போலீஸும் துன்படுத்தலை இன்னைக்கு என்ன காலக்கூட உன்ன இந்த மாற்றுத்தனால காவல்துறை தரதரவென்று ஒரு ஈவிரக்கம் இல்லாம அரஸ்ட் பண்ணுது குண்டையை சுடுகாட்டில் விடுது சுடுவாட்டில் விட்டு கொண்ட ராயப்பட்ட மருத்துவமனை சேர்க்கிறாங்க ராயப்பட்ட மருத்துவமனை சென்று ஆறுதல் கூறி உங்களுக்கு என்னது ஆட்சி மலர்ந்தவுடன் வேலை வழங்கப்படும் என்று சொல்லி ஆறுதல் கூறியான் வணக்கத்துக்குரிய தளபதியான அவர்கள் அதோடு மட்டும் கிடையாது ராஜரத்ன ஸ்டேடியத்திலே இந்த இந்த அரசால் புறக்கணிக்கப்பட்டு உண்ணாவிரதம் தவர்களை அரசனுடைய காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடிச்சு நொறுக்கி ஒரு மாற்றுத்திறனாளியில் பலகீடாக்கப்பட்ட அரசு தான் ஜெயலலிதா அரசு நிறைய தான் செத்து போயிட்டாங்க கிருஷ்ணகிரியில் இந்த அரசு இந்த ஜெயலலிதா ஆட்சியில் கிருஷ்ணகிரியில் ஒரு பெண்மணி கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து வீதியில் இருக்க நீதி கிடையாது கொரோனாட்டுக்கு செல்கின்ற போது ஜெயலலிதாவை பார்க்க வந்த மாற்றுத்தளத்தினுடைய மனுவை கொடுக்க நீட்டும் போது மாற்றுத்திறனாளியை அடித்து நொறுக்கி இறந்தான் பேப்பரில் செய்தி வரல கடலூரில் ஒரு மாற்றுத்தினாலே கற்கள் காது காது ஏற்காத வாய்ப்பு முடியாத மாற்றுத்தாளில் கற்பழிக்கப்பட்டாப்ல நீதி இல்லை ஆனால் இந்த அரசால் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பழியாக்கப்பட்டார்கள் ஜெயலலிதாவால் ஒரு உயிர் போனது உயிர் ஒரு உயிர் போல கணக்கு வந்தது ஒரு உயிர் குப்புசாமி என்ற ஒரு மாற்றுத்தால் இறந்தார் நாங்கள்லாம் சென்றோம் அந்த செய்தியை கேட்டவுடன் மாண்புமிகு தலைவர் கலைஞர் இல்லத்திற்கு வணக்கத்துக்குரிய தளபதியார் அவர்கள் செல்கிறார்கள் தலைவர் அவர்கள் சொல்கிறார் இந்த மாதிரி குப்புசாமி என்கிற மாற்றத்தினாலே காவல்துறையினுடைய குடும்பையால் செத்துவிட்டார் இறந்து விட்டார் ராயப்பேட்டையில் பாடி அப்படின்னு சொன்ன உடனே தளபதி உடனடியாக சென்று அந்த இறந்த குப்புசாமி என்ற மாற்றத்தினாக்கு மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்திட்டு திரும்பினார் இந்த அரசாங்கம் என்ன செய்தது வேடிக்கை பார்த்தது அந்த வீரவணக்கம் செலுத்துவது மட்டும் கிடையாது உடனடியாக கழகத்தின் சார்பாக ஒரு லட்ச ரூபாய் அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்களும் வணக்கத்துக்குரிய தளபதியும் மாற்றுத்திறனாளி சமுதாயம் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கு ஒரு லட்ச ரூபாய் உடனே கொடுத்தாங்க வேலூர் மாவட்டத்தில் உரிய இது மாவட்ட செயல வழங்கப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது ஒண்ணுமே செய்யலை ஸ்கூட்டர் கொடுங்கனாக்கா ஸ்கூட்டர் கொடுக்கல வேலை கொடுங்கனாக்கா வேலை கொடுக்கல மாற்றுத்தங்க வழங்கக்கூடிய மூன்று சக்கர சைக்கிள் இன்னைக்கு நூறு கோடி ரூபா இந்த துறையில் வந்து இந்த அரசால் ஊழல் நடப்பட்டுருக்கு தொடர்ந்து இந்த அரசு என்ன செஞ்சது சேலத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் மூன்று சக்கர சைக்கிள் தயாரிக்க தயார் பண்ணக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர்லாம் விடுறது கிடையாது டெண்டர் விடுறதுனால் என்ன செய்யணும் பல்வேறு பட்ட க கம்பெனி ஆளுகளை தலைவர் கலைஞர்களை வந்து இலவச டிவி கொடுத்தார் பல்வேறு கம்பெனிகள் வந்தார்கள் கல்வே பல்வேறு ஊன ஊனர்களாக வந்தாங்க உட்கார்ந்தாங்க பல பல்வேறு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க எந்த எந்த நிறுவனத்து மூலம் வாங்கினா டிவி தொலைக்காட்சி பெற்று நல்லா மட்டும் டெண்டர் விட்டாங்க ஓப்பன் டெண்டர் ஆனால் இதில் அப்படி கிடையாது தொடர்ந்து பதினஞ்சு ஆண்டு காலம் இது ஐந்தாண்டு காலம் ஒரே நிறுவனத்துக்கு மூன்று சக்கர சைக்கிள் இருந்தாலும் சரி தான் வீல் சேர் இருந்தாலும் சரி தான் கிரச்சர் இருந்தாலும் சரி தான் உபகரணங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டு நூறு கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் இன்றைக்கு பாவப்பட்ட அந்த மாற்றுத்தனுடைய துறையில் இன்னைக்கு ஊழல் செய்திருக்கின்றேன் என்றால் இருபத்தி மூணு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் உண்மையில் உணர்ச்சி சொல்றேன் இன்றைக்கு மாற்றுத்திற்கு மாவட்டத்துறை அதிகாரிகள் இன்றைக்கு துறைக்கும் சீப்பு உண்டு இன்றைக்கு வருவாய்த்துறைக்கு சீப்பு உண்டு இன்றைக்கு துறைக்கு சீப்பு உண்டு கல்வித்துறைக்கு சீப்பு உண்டு ஆனால் மாற்றுத்திறனாளியோட மாவட்ட அதிகளுக்கு ஜீப்பு கிடையாது ஒரு சிறப்பு பள்ளியை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் ஒரு என்ஜிஓனுடைய டூ வீலர்ல போகணும் இதையெல்லாம் நாங்கள் நலவரத்தில் என்ன தலைவர் கலைஞருடைய கவனத்தை கொண்டு போனோம் அது அந்த மாவட்ட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கலாம் நலவாரியத்திலே நாங்கள் சொன்னோம் தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் இந்த துறை இந்த ஒதுக்கப்பட்ட இந்த துறைக்கு ஜீப்பு வழங்கி மாவட்ட அதிகாரிகளை ஜீப்பில் சென்று உன்னுடைய பணியை பார் என்று அந்த சீப்பில் ஏற்று அளவு பார்த்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் வணக்கத்தளபதி அவர்களும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆக ஒட்டுமொத்த அரசு எங்களுடைய துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தான் மாணவர்களாக இருந்தாலும் சரி தான் மாட்டுத் துணை சமுதாயம் தான் சரிதான் இந்த அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் தலைவர் கலைஞருடைய ஆட்சி மலர வேண்டும் மேலும் மாட்டுத்தினையுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஐந்தாண்டு காலத்தில் முடக்கப்பட்ட நலவாரியங்கள் வர வேண்டும் என்பென்றால் தலைவர் கலைஞருடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய இன்னைக்கு அரசு பள்ளிகளிலையும் சரி கல்லூரிகளையும் சரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லைங்கிறதுக்காக வேலை தேடி போராட்டமும் நடத்துறதை பார்க்குறோம் இந்த இரண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற இந்த ஒரு இடைவெளியை சரி செய்யணும் அப்படின்னும் போது நிறைய முறைகள் இந்த வெயிட்டேஜ் முறையிலலாம் தேர்வு பண்ணுறதை பார்க்குறோம் இதெல்லாம் வேண்டான அந்த ஒரு போராட்டம் அப்படின்னு வரும்போது ஒரு அரசை எப்படி இதை கையாளணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதாவது மேடம் வெயிட்டேஜ் என்பது மற்றவங்களுக்கு பொருந்தலாம் நாங்கள் கம்பு ஒன்றிக் கொன்று வீல் சேரில் போய் படிப்பது என்பதே பெரிய பாடு இன்றைக்கி இரண்டு காலம் இருக்கக்கூடியவர் கூட வந்து இன்றைக்கி படிக்க முடியாத சூழ்நிலையாக தன் வறுமையால் வந்து செலவு செய்ய முடியாமல் வந்து அவங்க வந்து படிக்க முடியலை ஆனால் இன்றைக்கு நான்லாம் வந்து முதுநிலை வணிகவியல் படிச்சிருக்கேன் எம்காம் முடிச்சிருக்கேன்னா நான் எந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டிருப்பேன் இன்றைக்கு மாற்றத்தினாலே கண்ணு தெரியாமல் வந்து டீச்சர் நீங்கள் முடிக்கிறாங்க கைக ரெண்டு காலுமே இல்லை தவழ்ந்து சென்று அவங்க டீச்சர் முடிக்கிறாங்க ஒத்த கை இல்லை அவன் டீச்சர் முடிச்சிருக்கான் ஆசை பயிற்சி முடிச்சிருக்கான் இவங்களுக்கு போய் வெயிட்டேஜ் என்பது என்பது இது வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்த இருக்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் இதெல்லாம் கிடையாது இன்னும் போனால் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் வந்து வேலை வாய்ப்பு அளவு மூலம்தான் வந்து எடுத்தாங்க ஆனால் இந்த ஜெயலலிதா அரசு வந்து வெயிட்டேஜ் என்கிற ஒரு அந்த மதிப்பெண்ணை வச்சு ஒட்டுமொத்த மாற்றத்தை புற புறக்க என்ன வெயிட்டேஜ் என்ன சொல்லுங்க டென்த்தில் என்ன மாடுகிறது இருக்கான் பிளஸ் டூ என்ன மாதிரி இது ரெண்டையும் கூட்டி கழிச்சு கழிச்சு போட்டு உங்களுக்கு வந்து அந்த பணியை கொடுக்கணுமா இது ஆக வேண்டிய காரியமா இது எப்ப நான் வேலையை கொடுக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து உயரப்பட வேண்டும் மாற்றுத்தினர் இதில் ஏன்னா மாற்றுத்தினர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய பாடு அதிலையும் அவன் வந்து டென்த்து ப்ளஸ்டில் பாஸ் பண்ணி டிகிரி படித்து அவன் ஆசிரியர் பயிற்சி படித்து வர்றதே வந்து பெரிய பாடு ஆக அவர்களுக்கு வந்து என்னன்னாக்கா எனக்கு வெயிட்டேஜே எங்கள் தேவையில்லை எங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் டிஆர்பியே தேவை கிடையாது எத்தனை மாற்றுத்தினாளி ஒரு மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்ட போனாக்கா வந்து ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மாற்றுத்தினால் படிச்சிருப்பான் ஏன் ஐம்பது நூறு மாற்றுத்தினாக்கு வேலை கொடுக்க முடியாது அந்த அரசாங்கம் சொல்லுங்கள் ஆக வெயிட்டேஜ் என்பது எங்களுக்கு பொருந்தாத காரியம் தெரியுதா கண் இல்லாமல் வந்து அவன் படித்து வர்றான் வாயே பேச முடியாது காது கேட்காது அவன் டீச்சர் முடிச்சிருக்கான் சைகையிலே ரெண்டு காலுமே இல்லை அவன் வந்து டீச்சர் முடிச்சிருக்கான் எம்பில் முடிச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தான் பிஹெச்ச்டி முடிச்சிருக்கான் வேலை கிடைக்கல என்ன வந்து கேட்பாங்க நான் என்ன சொல்றேன் இந்த அஞ்சு வருடத்துக்கு வேலை கிடைக்காது அப்படின்றது தலைவர் கலைஞருடைய ஆட்சி மலரும் கட்டாயம் மாட்டுத்தான் வாழ்வில் ஒரு திருப்பமுனை ஏற்படும் உண்மை நிலவரம் ஆக வெயிட்டேஜ் என்பது மாற்றுத்திறனாளி பொருந்தாது மற்ற மாணவர்களுக்கு அந்த தலையிட விரும்பவில்லை எனக்கு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மாற்றுத்திறன் நலன் ஆக மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் என்பது கூடாது தொடர்ந்து இன்றைக்கு வந்து இந்த செக்ரட்டரி சபிதாம்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பினாங்க என்ன செய்ய பதில் சொல்ல முடியலை இன்னைக்கு லட்ச ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றத்தால் இன்னைக்கு பசியும் பட்டுமா இன்னைக்கு தகுதி தெருவில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு வந்து பசியுமா கிடக்குறான் எதுக்கு தகுதி வைக்கிறீங்க டிஆர்பி மூலம் எதுக்கு தகுதி தகுதி வைக்கிறீங்க நீங்க தகுதி தெரிவிப்பா நானே வந்து போய் தகுதி தெரிவித்ததுனால் உடனடியாக வேலை கடத்தி போகும் தான் நான் நினைச்சுக்கிட்டு தகுதி தெருவில் தேர்ச்சி பெற்று உடனே வந்து அதில் வந்து உனக்கு வேலை வைக்க முடியாதுன்னா அதுலேயும் வந்து மூணு சதவீதம் இருக்கேன் இது எவ்வளவு கேலி கூத்து அப்போ இதனுடைய நோக்கம் என்ன வேதனையா இருக்கின்றது தகுதி தேர்வு பெற்ற அனைவருக்கும் வந்து மாற்றுத்தலைகளுக்கு வந்து வேலையை கொடுக்கணும் நீ மற்றவர்களுக்கு வெயிட்டேஜ் பார்த்துக்கோ மற்றவங்களுக்கு வந்து நீ வந்து மற்றதான் தான் பண்ணிக்க பண்ணீங்க ஆனால் மாற்றுத்தலை பொறுத்தளவு வந்து ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு வெயிட்டேஜ் பார்க்கக்கூடாது வே வேலைவாய்ப்பு மூலம் வந்து நீங்கள் வேலையை கொடுக்கணும் மாற்றத்தால் யார் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உடனடியாக வேலை கொடுக்கணும் இன்னைக்கு எட்டாவது முடிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் மாற்றுத்தாலை வந்து தத்தளிச்சு எத்தனையோ அரசு கட்டிடங்கள் இருக்கு இன்னைக்கு லிப்ட் ஆப்ரேட்டர் எடுத்து பாருங்க எல்லாம் நார்மலாக தான் இருக்கான் இன்னைக்கு நான் சென்னைக்குள்ள மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் போகாத அலுவலகம் கிடையாது சங்கர் ரீதியா தனிப்பட்ட ரீதியா எல்லா இதுலையும் பார்த்தா நார்மல் ரெண்டு கை நல்லா இருக்கும் கால் நல்லா இருக்கும் அவன் தான் லிப்ட் ஆப்ரேட்டர் இருப்பான் அது மாற்றுத்தாலைக்கு ஒதுக்கக்கூடாதா அதனால அந்த ஒதுக்கணும் அந்த மாற்றுத்தாளுடைய குடும்பம் வாழும் அல்லவா ஆக திட்டமிட்டு இந்த ஜெயலலிதா அரசு தொடர்ந்து ஐந்தாண்டு காலத்தில் இந்த மாற்றுத்திற்களை ஏமாற்றி வஞ்சித்து புறக்கணித்து தான் காரணம் அதோடு மட்டும் கிடையாது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியிலே நாற்பது சதவீதம் இருந்தால் அவர்கள் சலுகை உண்டு இந்த மாதாந்திர உதயத்தொகை மட்டும் கிடையாது அது வந்து நாங்கள் வந்து ஆட்சி போ ஜெயலலிதா ஆட்சி வந்தவுடனே தலைவர் கலைஞர் அவர்களையும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களையும் சந்தித்து இந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வைக்கிற நீங்கள் சட்டசபையில் பேசுங்கன்னு சொன்னாங்க அவர்களையும் பேச விடலாம் லாஸ்ட் அந்த ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி முடித்தோன்னே பிப்ரவரி முதல் வாரத்தில் சட்டசபை லாஸ்ட்டு சட்ட லாஸ்ட்டு சட்டசபையில் சொல்கிறாங்க இந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பது சதவீதம் உள்ள நாற்பது சதவீதம் உள்ளவர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் அறுபது வந்து நாற்பது சதவீதம் நாங்கள் கொண்டு வர்றோம் அதாவது செத்தவனுக்கு வந்து மீண்டும் ஊசி போடுற மாதிரி அது ஆக உன்னுடைய ஐந்தாண்டு காலத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து எந்த விதமான சலுகையும் செய்யலை எந்த விதமான திட்டங்கள் கொண்டு வரல அப்படி திட்டங்கள் கொண்டு வந்தாக்க இருக்கக்கூடிய சங்க பிரதிநிதிகளை கொண்டு வரது கிடையாது ஏன்னா நீ யோசனை செய்யணும் அதை வந்து ஊழல் நோக்கத்தில் நோக்கத்திலே புறக்கணிச்சாச்சு ஆக அந்த ஆட்சி முடிகிற முற்றுப்புள்ளி தமிழக மக்களால் மாற்றுத்திறனாளிகளால் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு அறுபது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் நாங்கள் கொண்டு வர்றோம் நான் என்ன சொல்றேன் நீங்க அந்த சொல்ல வேண்டாம் நீங்க ஆட்சி பொறுப்பு லட்சத்துக்கு மேற்பட்ட மாற்றத்தினுடைய குடும்பத்தில் அவங்க வகுத்து அடிக்கிற மாதிரி மாதாந்திர உதவித்தொகை ரத்து செஞ்சு அவங்க வீட்டில் எரிஞ்ச அடுப்ப நூத்துங்கள அதை நீங்க என்ன சேர்க்கணும் நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு நான் நுப்பாட்டிய ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்தாளிக்கு நான் நுப்பாட்டிய மாதாந்திர உதவி ரத்து செய்யணும் அதை நான் இப்ப வழங்குறேன் அது அரியர் சொத்து நிலுவத்தையோட நான் போட்டிருந்தா நாங்க பாராட்டுவோம் கண்டிப்பா ரொம்ப வேதனையாக இருக்குது அதை விட்டுட்டாங்க அந்த லாஸ்ட் சட்டசபை அந்த சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க நூற்றி பத்து விதிகள் நூற்றி பத்து விதிகளை பற்றி வணக்கத்துக்கு தளபதியாக இன்றைக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அப்படின்ட்டு போகாத ஊருக்கு வந்து இதுதான் வழிங்கிறது மாதிரி அதை நூற்றி பத்து என்ன நிறைய நிறைவேற்றி நிவர்த்தி பண்ணியிருக்காங்க ஒன்றும் கிடையாது அந்த கதில லாஸ்ட் பிப்ரவரி மாதம் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது என்னன்னாக்க மாற்றத்தினால் ஏமாத்தப்பட வேண்டும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதனால வந்து இவங்களை விஞ்ஞான முறையில ஏமாற்றும் விதமாக தான் நூற்றி பத்து விதை கொண்டு அவங்க கொண்டு வந்து அந்த அறிவிச்சாங்க அதுக்கு சில மாற்றத்தினால் உண்ணாவிரதெல்லாம் வாழ்த்துக்கள் கோஷம் பட்டால் இப்போ கேலி கூத்துது கேலி கூத்துது சார் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு இந்த ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் நடந்த பல இன்னல்களை உங்களோட உள்ள குமுறையில முழுமையா வெளிப்படுத்தி இருக்கீங்க ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கை மேம்பாடு அடைய முடியும் ஆட்சி வரணும் அனைவரும் வந்து உண்மையில நல்வாழ்வு அடைய நாங்களாம் எல்லா அலுவலகத்திலும் சென்றுவதற்கு இன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தால் மட்டுமே தான் நாங்கள் வந்து ஒரு மனம மன மனமகிழ்ச்சி இருக்கப்பட வேண்டும் வேலைகள் அதுக்கு வேலை கிடைக்கும் மேலே நாங்கள் வந்து இன்றைக்கு அரசு இருந்தாலும் தெரிஞ்சது தான் தனியார் இருக்கக்கூடிய எந்த மாற்றுத்தான் சரி தான் தலைவர் கலைஞர் தலைமையில் ஆறாவது முறை ஆட்சிப்பிடத்தை அமர்ந்தவுடன் நல வாரியத்தை ரிலீஸ் பண்ணணும் இந்த அம்மாவால் எந்தெந்த சலுகைகள் முடக்கப்பட்டது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதோடு மட்டும் கிடையாது தலைவர் கலைஞர் ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு முத்தான அறிக்கையில சொல்லியிருக்காங்க இலவச பஸ்பால் சொல்லியிருக்காங்க ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு ஆக நாளைக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க வீடு உறுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மூன்று சக்கர ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தேர்தல் ஒரு முத்தான அறிக்கையில் விட்டு எங்களுடைய வாழ்வில் மகுடம் சூட்டுவதற்கு வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி தயாராக இருக்கும் கலைஞர்களுக்கும் அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு இன்னல் வாய்ந்ததாக அமைஞ்சது அப்படின்னு முழுமையான உங்களோட உள்ளக்குமுறையில் தெளிவுபடுத்தியிருக்கீங்க இதில் மாற்றம் வரணும் போது திமுக ஆட்சி வந்தால் மட்டுமே இதுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னும் போது திமுக தேர்தல் அறிக்கை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்கிற கோரிக்கைகள் அனைத்துமே முழுமையாக அந்த அறிக்கையில் ஏற்கப்பட்டிருக்கு இதுவரை கடந்த எல்லாம் திமுக சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தின காரணத்தினால இன்னிக்கும் அந்த மாதிரியான கோரிக்கை பணிகள் முழுமையாக நிறைவேறும் அப்படிங்கிறத எவ்வளவு தீவிரமா நீங்க நம்புறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் நீங்க நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டு நன்றி நன்றி நாள்தோறும் நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை வரலாற்று சான்றுகளுடன் நம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் விடியலை வாங்கி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்தவர் அவருடைய வருகை என்பது திராவிட இயக்கத்திற்கு ஒரு புதிய எழுச்சியை தந்தது என்று சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே இருந்த கட்சிகளிலே எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் விரைந்து இளைஞர்களை பற்றி கொண்டதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு புத்தம் புதிதான சிந்தனைகள் மேடையில் பொழியப்பட்ட அந்த சொற்பொழிவுகளினுடைய ஒரு வேறுபட்ட போக்கு நாத்திகம் என்கிற கொள்கை ஒரு அரசியல் கட்சியின் கொள்கையாக மிழர்ந்தது இப்படி பல்வேறு காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு பெரும் செல்வாக்குடைய கட்சியாக தமிழ் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது அந்த காரணங்களோடு பிரிக்கவே முடியாத இன்னொரு முதன்மையான காரணமாக நாம் கொள்ள வேண்டியது பாரதிதாசனின் பாடல்கள் என்று சொல்லலாம் பாரதிதாசனின் பாடல்கள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அவருடைய முதல் தொகுதி வெளிவந்தது அதற்கு முன்பே புரட்சி கவிஞரின் கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் அவை இந்த இயக்க கொள்கை சார்ந்தவை இல்லை அவர் இந்த இயக்க கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எழுதிய பக்தி சார்ந்த பாடல்கள் பொதுவான பாடல்கள் அதற்கு முன்பாகவே வெளிவந்திருக்கின்றன அவர் பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு பாரதியாரினுடைய சீடன் என்று தன்னை தானே அழைத்து கொண்டார் அதனால் தான் தன்னுடைய கனக சுப்புரத்தினம் என்கிற பெயரை கூட பாரதிதாசன் என்று என்று மாற்றிக்கொண்டார் சுயமரியாதை இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திராவிட இயக்கத்திற்குள் வந்ததற்குப் பிறகும் அந்த பெயரை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை பலரும் கேட்டார்கள் தாசன் என்றால் அடிமை என்றல்லவா பொருள் ஏன் நீங்கள் இன்னமும் அந்த பெயரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது கூட அவர் இல்லை நான் ஐயர் இடத்திலே அவர் பாரதியாரை அப்படித்தான் குறிப்பிடுகிறார் ஐயர் இடத்திலே நான் கொண்டிருக்கிற பற்றுதல் மிக அழுத்தமானது அவருடைய அதாவது பாரதியாரினுடைய கொள்கைகளை அவருடைய பொதுவான தன்மையை யாரும் சந்தேகிக்க முடியாது எனவே நான் பாரதிதாசன் தான் என்று சொன்னார் மறைந்த தமிழ் அறிஞர் சாலை இளந்திரையன் போன்றவர்கள் கடைசி வரையில் பாவலர் கனகசுப்புரத்தினம் என்றுதான் அவரை குறிப்பிட்டார்கள் பாரதிதாசன் என்று சொல்ல விரும்பாமல் ஆனால் அப்படி பாரதியால் ஈர்க்கப்பட்டு தன் பெயரையே பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட அவர் கொள்கைகளில் பிற்காலத்தில் பெரியாரால் ஈர்க்கப்பட்டார் அந்த பாட்டு வடிவம் பாரதியிடத்திலே இருந்து அந்த வடிவம் அவருக்கு வந்திருக்கலாம் இவரும் இயற்கையாகவே கவிஞர் பாரதியாரை பார்த்துத்தான் எழுத தொடங்கினார் என்று சொல்ல முடியாது ஆனால் பாரதியாரினுடைய தாக்கம் இருந்தது அந்த கவிதை வடிவத்தில் மட்டும்தான் அந்த தாக்கம் உள்ளடக்கம் பெரியாரினுடைய தாக்கத்திற்கு உட்பட்டதாக ஆனதற்கு பிறகு அவருடைய முதல் கவிதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது குஞ்சிதம் குருசாமி அவர்கள் அந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்தார் அந்த முப்பத்தி ஏழிலே வந்ததிலிருந்து தொடங்கி ஏறத்தாழ ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு முழுவதும் பாரதிதாசனினுடைய பாடல்கள் ஒரு பெரும் செல்வாக்கை பெற்றன திமுக மேடைகளில் புரட்சி கவிஞரினுடைய பாடல்களை முழங்காத பேச்சாளர்களே இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் எழுச்சி பெற்றன பொதுமக்களை அழைக்கிற அந்த துணியிலேயே மாற்றத்தை கொண்டு வந்ததில் பாரதிதாசன் கவிதைகளுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு கனம் அக்ராசனர் அவர்களே காரியதரிசி அவர்களே பொக்கிஷதாரர் அவர்களே என்றெல்லாம் அழைத்து கொண்டிருந்த காலம் மாறி மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே என்று அழைக்கத் தொடங்கி இன்னமும் ஓர் அழகு நடையில் பாரதிதாசன் சொன்ன அந்த வரியில் பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்றெடுத்த தாய்மாரே நல்லிடம் சிங்கங்கள் என்று எழுச்சியோடு அழைக்கத் தொடங்கிய காலம் திமுக மேடைகளிலே வந்ததற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் ஒரு அடிப்படையான காரணம் என்பதை மறுக்க முடியாது நல்லிடம் சிங்கங்கள் என்று சொல்லுகிற போது அன்றைக்கு கட்சியிலே புதிதாக வந்து சேர்ந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஊக்கம் உணர்ச்சி எழுந்தது ஒரு கவிதை என்பது இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊற்றமாக அமையும் என்பதை அவருடைய பாடல் வரிகள் மெய்ப்பித்தன இரண்டும் ஒன்றின் மீது ஒன்று தாக்கம் செலுத்திற்று இயக்கத்தினுடைய கொள்கைகள் பாரதிதாசன் கவிதைகளிலே தாக்கம் செலுத்தின பாரதிதாசன் கவிதைகள் இயக்கத்திற்கு ஒரு ஊக்கத்தை தந்தன எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கிற பாடல் வரிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறியாதவர்கள் இருக்க முடியாது என்ன காரணம் என்றால் அவை அனைத்தும் வெறும் கவிதை புத்தகங்களில் பாட புத்தகங்களின் வழியாக போய் மக்களை சென்றடையவில்லை கழகத்தின் மேடைகள் வழியாகத்தான் போய் சேர்ந்தன என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த வரிகளை எடுத்து பேசி இருந்து எழுச்சி மிக்க தலைவர்கள் அந்த கவிதை வரிகளை இளைஞர்களின் நெஞ்சத்திலே பதிய வைத்தார்கள் எனவே அந்த கவிதை வரிகள் அன்றைக்கு இருக்கிற கொள்கைகளுக்கெல்லாம் ஒரு புதிய ஊக்கத்தை புதிய எழுச்சியை தந்து மக்களிடத்திலே கொண்டு போய் இயக்கத்தின் கருத்துகளை சேர்த்தன இப்படி உலகம் முழுவதும் நாம் தேடி பார்த்தால் கவிஞர்கள் பின்னால் எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்கள் படைப்பாளிகள் இயக்கத்திற்கு பின்னால் இருந்திருக்கிறார்களா அப்படி இருந்ததால் அந்த இயக்கம் பயன்பெற்றிருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதுதான் வரலாறு நமக்கு சொல்லித்தருகிற பாடம் பிரெஞ்சு நாட்டிலே எழுந்த அந்த பிரெஞ்சு புரட்சியை அது இயல்பாக அங்கே இருந்த அந்த சூழலின் காரணமாக எழுந்த ஒன்று தான் மறுக்க முடியாது ஆனால் அந்த எழுச்சிக்கு பின்னால் அல்லது எழுச்சியை மேலும் தூண்டுவதாக வால்டேர் ரூசோவினுடைய எழுத்துகள் இருந்தன என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள் வால்டேரும் ரூசோவும் நாம் இணைத்து இணைத்து சொன்னாலும் இரண்டு பேரும் ஒரே மாதிரி போக்கூடியவர்கள் இல்லை பாரதி பாரதிதாசன் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் பாரதி வேறு பாரதிதாசன் வேறு இரண்டு பேருக்கும் பல கோணங்களிலே பல வேறுபாடுகள் உண்டு அதுபோலத்தான் வால்டேருக்கும் ரூசோவுக்கும் வேறுபாடு உண்டு இருந்தாலும் அந்த வால்டே ரூசோ என்கிற இரண்டு படைப்பாளிகள் எழுத்தாளர்களினுடைய அந்த ஊக்கம் பின்னால் இருந்தது என்பது உண்மை அப்படித்தான் மேக்சிம் கார்க்கியினுடைய எழுத்துகள் சோவியத் யூனியனிலே ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை தந்தன மாவீரர் லெனின் மேக்சிம் கார்கியோடு நெருக்கமாக இருந்தார் மேக்சிம் கார்க்கியினுடைய எழுத்துக்களை அவர் படித்தறிந்தார் லெனினுடன் சில நாட்கள் என்று கார்கி லெனினுடன் படுகிய அந்த நாட்களை எல்லாம் ஒரு நூலாகவே பதிவு செய்திருக்கிறார் லெனின் என்கிற ஒரு அரசியல் தலைவரும் கார்கி என்கிற ஒரு படைப்பாடியும் போது அதனுடைய பயன் அந்த இயக்கத்திற்கும் அதன் வழியாக நாட்டிற்கும் வந்து சேர்ந்தது இப்படி உலகத்தில் பல இடங்களை நாம் பார்க்கலாம் அது சீன தேசமாக இருக்கலாம் மற்ற பிற நாடுகளாக இருக்கலாம் ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் இலக்கிய இயக்கத்திற்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு உண்டு அரசியல் இயக்கத்தில் ஒரு வீரியம் வீச்சு வந்து சேர வேண்டுமானால் அதற்கு துணையாகவும் இணையாகவும் ஓர் இலக்கிய இயக்கம் இருக்க வேண்டும் நான் நாம் எப்போதும் சரிபார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் இலக்கிய இயக்கங்கள் நமக்கு அப்படி துணையாக இருக்கின்றனவா என்று சரிபார்க்க வேண்டும் இல்லை என்றால் உருவாக்க வேண்டும் அப்படி இலக்கிய இயக்கமாகவே ஒரு தனி மனிதராகவோ ஒரு கவிஞராகவோ இல்லை ஓர் இலக்கிய இயக்கமாகவே பாரதிதாசன் இருந்தார் என்று சொல்லலாம் அவருடைய எழுத்துகள் இயக்கத்தால் தாக்கம் பெற்றன இயக்கம் அவருடைய எழுத்துக்களால் ஊக்கம் பெற்றது என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட சிறந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இருக்கும் வேகமான உலகத்தில் நாம் பல்வேறு பணிகளில் ஈடுபடும் போது நம் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றோம் அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம் என்பதை பற்றியும் நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் நமக்கு விலக வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள் நம் விடையில வாணிகழ்ச்சி நிறை பகுதியாக வரவிருப்பதும் மனமே மனமே விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு இளைய தலைமுறையை ஆட்கொண்டிருக்கிற இணையதளத்தின் பாதிப்புகளை பற்றி பார்க்கலாம் மாற்றம் என்பது ஒரு மனித குலத்துக்கு மிக அவசியமான ஒன்று தொழில்நுட்பத்தினால் ஏற்படுகிற மாற்றங்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ புரட்சிகளை செய்திருக்கிறது அதிலே ஒன்று அந்த கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த மயம் நிச்சயமாக உலகையே இன்றைக்கு ஒரு புரட்டி போட்டிருக்கிற மாற்றம் கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களிலே ஆக இந்த மாற்றம் பல அளவிலே வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது அதே நேரத்திலே அதனால் ஏற்படுகிற தீய விளைவுகளை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்களெல்லாம் கையிலே ஒரு கைபேசி இல்லை என்றால் வீட்டிலே இல்லை ஒரு இணையதளம் இல்லை என்றால் அவர்கள் உயிரே போய்விடுகிற அளவுக்கு அவர்களுக்கு எதுவுமே வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் தூக்கம் வேண்டாம் யாரும் தோழமை கூட்ட வேண்டாம் தனியாகவே இருந்து அதை பொழுதை கழித்து விடுகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு ஏறக்குறைய ஒரு போதையாகவே மாறிவிட்டது அது இல்லாவிட்டால் என்னால் இயங்க முடியாது அதனால் இளைய தலைவர்கள் குறிப்பாக பதினேழு பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதில் இருக்கிறவர்கள் படுகிற அவஸ்தை அவர்களால் அவர்கள் பெற்றோர்கள் படுகிற அவஸ்தை மிக மிக அதிகமாக இருக்கிறது இது மனத்தளவிலே அவர்களுடைய மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த இணையதளமும் ஒரு போதையாகவே ஆகிவிட்ட ஒரு தான் நாம் காண்கிறோம் இந்த இணையதளமும் இந்த கணினிகளும் நிச்சயமாக எத்தனையோ வயதிலே இளைஞர்களுக்கு உதவி செய்கிறது எத்தனையோ ஒரு தொழில் முன்னேற்றங்களுக்கு இது தேவைப்படுகிறது நாடு வெகு வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றால் இதனுடைய துறையை தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அதில் எந்த விதமான இல்லை ஆனால் அது ஒரு பக்கமாக இருந்தாலும் மற்றொரு புறத்திலே அது கொடுக்கிற இனல்கள் கொடுக்கிற தொல்லைகள் அது விளைவிக்கிற பிரச்சனைகள் மிக அதிகமாக தென்படுகிறது அது கண்ணுக்கு தெரியாத அல்லது கண்ணால் புலப்பட முடியாத ஒரு இனல்களாக பிரச்சனைகளாக வளர்ந்து வருகிறது முக்கியமாக ஒரு ஒன்றை எடுத்துக்கொண்டால் ஒரு உதாரணமாக கத்தி என்று இருக்கிறது கத்தியை காயினருக்கவும் பயன்படுத்தலாம் சமையல் கூடத்திலும் பயன்படுத்தலாம் அதே கத்தியை கழுத்தறுக்கவும் பயன்படுத்தலாம் ஒருத்தரை காயப்படுத்தவும் பயன்படுத்தலாம் அது போன்றது தான் இந்த இணையதளம் கம்ப்யூட்டர்கள் எல்லாம் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்காகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே அது வழிகளை பயன்படுத்துவதும் மிக அதிகமாக இருக்கிறது இது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சைலண்ட் கில்லர் சத்தமில்லாமல் யார் இதில் அழகியும் பாதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் என்றால் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி ஈவன் இன்னும் படிக்காதவர்கள் கூட இதை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ரகசியமாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இதிலே இருக்கிறது இது யார் அதிகமாக ஒதுங்கி இருக்கிறார்களோ யார் தனக்குத்தானே ஒரு தாழ்வுணர்ச்சியோடு இருக்கிறார்களோ யார் மற்றவர்களிடம் அதிகம் பழக முடியாத வாய்ப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு தோழமையாக இருக்கிறது அவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள் இதனால் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்கிற ஒரு பெரிய வேண்டாத ஒரு நட்பு வட்டத்திலே மாட்டிக்கொண்டு முடிக்கிறார்கள் எத்தனை பேர் இந்த இணையதளத்தினால் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கொண்டு மனநலம் சீரடைந்து அவர்கள் பிரச்சனையோடு எங்களிடம் வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தான் தெரியும் பல மாணவர்களுடைய படிப்பு கெட்டுப்படுகிறது இது இதனே வந்து நாள் முழுவதும் இதையே வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலே எல்லாம் ஒரு விளையாட்டு என்பது உண்டு வெளியிலே போய் நண்பர்களோடு பற்றி பேசிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்வார்கள் சமுதாயத்தில் ஒரு சொந்தக்காரர்களுடைய விழாவுக்கு போக வேண்டும் மற்ற ஊரில் நடக்கிற விழாவுக்கு போக வேண்டும் நண்பர்களோடு பழக வேண்டும் விளையாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் அடிபட்டு போய் இப்பொழுது ஒரு தனி அறையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இந்த இணையதளத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மற்றவர்களுக்கும் சில பேருக்கு கொஞ்சம் புரியும் அவர்கள் அதை ரகசியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று எல்லாம் எந்த அளவுக்கு நன்மை புரிகிறதோ அதைவிட அதிகமான அளவுக்கு கெடுதல்களும் புரிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவற்றை சமாளிப்பது என்பது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம் ஏனென்றால் இவை எல்லாமே மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் ரகசியமாக நடத்தப்படுகிற ஒன்று ஒரு வீட்டிலே ஒரு பக்கத்து அறையிலே உட்கார்ந்து பையன் படித்துக் கொண்டிருக்கிறான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் பெற்றோர்கள் அவன் இணைய இணையதளத்திலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் எதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாத விஷயம் அவன் காது காது மற்றவருடைய காதுக்கு கேட்காத அளவுக்கு கைபேசியிலே தங்களுடைய தோழர்களோடு தோழிகளோடு பேசி கொண்டிருக்கிற நிலையை மணிக்கணக்கிலே பார்க்கலாம் குசு குசுகிட்டு பேசி இரவு முழுக்க பேசி கொண்டிருக்கிறார்கள் மறுநாள் அவருடைய வேலையிலே கவனம் ஏற்படுகிறது படிப்பிலே கவனம் ஏற்படுகிறது ஆக இந்த இணையதளம் என்பது இளைஞர்களை ஒரு போதைக்கு அடிமையாக்குவதை விட மோசமான ஒரு இடைஞ்சலை உண்டு பண்ணுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நல்ல விஷயங்கள் பல இருக்கிறது ஆனால் ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் அதிலே விட்டுவிட்டு அதிலே இருக்கிற அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களைத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதிலே பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களை அதிகமாக அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் யாரோடு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஓரளவுக்கு கண்காணிக்க வேண்டும் முற்றிலும் கண்காணிக்க முடியாது என்பதனாலும் கூட ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தான் அவர்கள் இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தான் குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அவர்கள் கைபேசியிலே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நண்பர்களோடு என்கிற ஒரு உத செய்திகளெல்லாம் சென்றடைய வேண்டும் அந்த இணையதளம் என்பது பலவிதமான விஞ்ஞான அடிப்படைகளை அவர்களுடைய படிப்பு சம்மந்தமான பலவித தகவல்களை கொட்டி கெடு கொட்டி தீர்க்கிறது எது வேண்டுமானாலும் இன்றைக்கு இணையதளத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்த விதமான ஒரு தகவலாக இருந்தாலும் படிப்பிலே எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இணையதளத்தில் கண்டு கிடைக்கிறது உடனே தேடி அழைய வேண்டும் பல புத்தகங்களை படித்து அறிய வேண்டியதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு கிளிக் செய்தால் ஐந்து நிமிடத்திலே வந்து எல்லாம் கொட்டி விடுகிறது அது பலவிதமான நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது அதை எத்தனையோ பேர் நடைபடியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே அவர்களையும் அறியாமல் சில பேர் அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது வந்து மதுவை விட போதைப்பொருளுடைய அதிகமான ஒரு போதையிலே அவர்களை தள்ளிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இணையதளமும் கைபேசியும் இளைஞர்களுக்கு துணியோபியத்திலே உதவிகள் செய்தாலும் அவர்களுக்கு அது ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடியதாக அவர்களுடைய வளர்ச்சியிலேயே ஒரு தடை ஏற்படுவதற்காக அல்லது அவர்களுடைய படிப்பிலேயே நாட்டமில்லாமல் விடுவதற்காக தோழமை கூட்டத்தோடு சரியாக பழகுவதற்கு உறவுகளோடு சரியாக பழக முடியாமல் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பை உண்டாக்குவதற்காக பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு கண்காணிக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவிலே பார்த்தால் ஏறக்குறைய இருபத்தைந்து சதவீதம் இளைய தலைவர் இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் இன்டர்நெட் அடிக்ஷன் என்று சொல்கிறார்கள் சீனாவிலேயே கூட பதினைந்து சதவீதம் இளைஞர்கள் இன்டர்நெட் அடிக்ஷன் என்கிற ஒரு இதிலே மாட்டிக்கொண்டு சிக்கலிலே சுழலிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நம்முடைய நாட்டிலேயும் அதிக புழக்கத்திலே இருக்கிறது ஆனால் சரியான ஒரு கணக்கெடுப்பு நம்மளுக்கு தெரியவில்லை எத்தனை பேர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆனால் இங்கேயும் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்களுடைய சமூக பிரச்சனைகள் அதனால் ஏற்படுகிற மனநல பிரச்சனைகள் அதனால் ஏற்படுகிற தூக்கம் கெட்டு அவர்கள் பசி அதனால் ஏற்படுகிற உடல் பிரச்சனைகள் என்று பலவேறு விதமான பிரச்சனைகளை இந்த இணையதளம் அவர்களுக்கு இணையதளத்தின் அதிகளவு பயன்படுத்துவதால் தேவையில்லாததை பயன்படுத்துவதால் அல்லது ரகசியமாக பயன்படுத்துவதால் ஏற்படுகிற இன்னல்கள் என்பதை புரிந்து வேண்டும் ஆக இணையதளம் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதமே ஒரு சாபமாக மாறிவிடக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளாமல் பெற்றோர்களும் மற்றவர்களும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம்